ஹாய், வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களோட. நான் உங்க சப்ரி, இது எஸ்எம்ஐ சேனல். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு மை ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சூப்பர் நேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். பாத்தீங்களா, கடல்ல கப்பல்ல ஒரு சூப்பரான ஒரு பிரயாணம் ஒன்று பண்ணியிருக்கோம், பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் அதில் நான் இல்லை. இந்த வீடியோ வந்து லாக்டவுனில் நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேடி தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், ஏன்னா பயணம் அந்த ட்ராவல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதை நீங்கள் ரசித்து ருசித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த அருவி வந்து ஒரு சூப்பராக இருக்கா, ஒரு குற்றாலத்தில் ஒரு 5 அருவி மாதிரி இருக்கா, இது கிட்டத்தட்ட ஒரு 10 அருவி இருக்கும் போல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட மியூசிக்கு, இதோட அழகை. அதான் நான் உங்களுக்கு அழகாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன். இதை ரொம்ப எங்கே இருக்குது ஏது இருக்குன்னா ஆராய்ச்சிலாம் பண்ணாதீங்க, இந்த வீடியோவை பார்த்து அப்படி ரசிச்சிருங்க. இந்த இடத்துல நீங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது, மனசு அப்படியே ரொம்ப குழு குழுன்னு ரொம்பவே இதாக இருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோக்களும் உங்களுக்கு அடடே இப்படிலாம் இருக்கா அப்படின்னு யோசிக்க தோணும். இந்த அருவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா. இதே ஒரு பனிக்கட்டி அருவியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா? இதுலலாம் கையை வைக்கவே முடியாதுங்க. பார்க்குறதுக்கு அருமையாக இருந்தாலும் கையை வைக்கவே முடியாது, அந்த இடத்துல நீங்கள் நிற்கவே முடியாது. இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு வீடியோ எடுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, அழகு அதிகமாக இருக்கிற இடத்துல ஆபத்தும் இருக்கும், சரிங்களா? உங்களால் இந்த இடத்துல வந்து ஒரு வெறுங்கையோடு நிற்கவே முடியாது, வெறுங்காலோடு நிற்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அந்த மைனஸில் இருக்கக்கூடிய அந்த குளிர் வந்து உங்களை ரொம்பவே வாட்டி வதைச்சிரும். இந்த வீடியோ பாருங்களேன், ஒரு அக்கா அழகாக அந்த பனியை வந்து கீழே உழுப்பி விட்டு மரத்தில் இருந்து உழுப்பி விட்றாங்களா. இந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த செல்ஃபி ஸ்டேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்படி உழுப்பி விட்டு நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த வரப்போகிற இந்த பனிக்காலம் உங்களுக்கான ஒரு சூப்பரான ஸ்னோஃபால்ஸ் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் உங்களுக்கு பார்க்க போகிறதுக்கு வசதிகள் வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக போங்க. இதையே உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தது. நான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், என்னுடைய பழைய வீடியோக்களில் மணாலியில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்கு. அதில் ஒரு சிஸ்டர், ஒரு அக்கா வந்து இறங்கிவே ஒரு மாடல் மாதிரி இறங்கி வரதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது மேக்ஸிமம் அரபு கண்ட்ரீஸ், அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய விஷயங்களாக கூட இருக்கலாம். இந்த கட்டடம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்பவே அழகான ஒரு இடம்னு கூட சொல்லலாம். வாழ்க்கையில் இந்த மாதிரி இடங்களை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தாவது இதை வந்து நம்ம இந்த ஆசையை வந்து நம்ம தீர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ எடுத்தவங்களுக்கும் நம்ம ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். எனக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கு, சரிங்க? அடுத்து நீங்கள் பார்க்குறது ஒரு ஜூவில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. இது வந்து கடல் நாரைகள்னு சொல்லுவாங்க, வாயே சொலகு மாதிரி இருக்கும், மீனெல்லாம் அப்படி கப கபக்குன்னு உள்ளே போகும். அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப கியூட்டாக, ரொம்ப அழகாக இருக்கா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஜஸ்ட் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், அதுவே எனக்கு போதும், சரிங்களா? இது வந்து ஒரு ஜூவில் எடுக்கப்பட்ட வீடியோ. அடுத்தது வந்து ஒரு முயற்சி தான் வேணும். அதில் வந்து இன்பம் துன்பம் அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு முயற்சி பண்ணால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த அண்ணன் வந்து நமக்கு சொல்லித்தராங்க. பாருங்கள், ஒரு கால் இல்லை, இருந்தாலும் முயற்சி மற்றும் தன்னம்பிக்கையை வைத்து தன் வாழ்க்கையை மிகவும் இன்பமாய் மாற்றிக்கொண்டார். இதுபோல் உங்கள் வாழ்வும் இன்பமாய் மாற சபரியின் அன்பு வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.